கிருஷ்ணகிரி மாவட்டம் கம்மம்பள்ளி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவர் விக்னேஷ் சாக்கடைகளை சுத்தப்படுத்தும் ரோபோவை கண்டுபிடித்து சாதனை புரிந்துள்ளார். 3000 ரூபாய் செலவில் மொபைல் ஆப் மூலமாக இயங்கும் வகையில் இந்த ரோபோவை தயாரித்துள்ளார். இந்த ரோபோவானது நடந்து சென்று சாக்கடையில் இறங்கி கழிவுகளை குனிந்து மனிதர்கள் செய்யும் வேலைகளை போன்றே மலங்களை அள்ளும் வகையில் உருவாக்கியுள்ளார். சாக்கடையில் இறங்குவதால் ரோபோவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் இந்த கட்டமைப்பினை உருவாக்கியுள்ளார். சாக்கடைகளை சுத்தப்படுத்தும் போது ஏற்படுகின்ற உயிரிழப்பை தடுக்க இந்த முயற்சியை மேற்கொண்டதாக மாணவர் விக்னேஷ் தெரிவித்தார். எங்க ஊர்ல இருந்து நான் ஸ்கூலுக்கு வர்ற வழியில ஹியூமன்ஸ் வந்து டிரைனேஜ் அருகே கிளீன் பண்றதுனால அவங்களுக்கு பாய்சனஸ் கேசஸ் அடிச்சு அவங்க உயிரிழக்க வாய்ப்பு இருக்கு. இது எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்திச்சு. அதை தவிர்க்கணும்ன்றதுக்காக நாங்க இதை செஞ்சிருக்கோம். மத்திய அரசின் அடல் டிங்கரிங் லேப் மூலமாக தங்களது பள்ளியின் அறிவியல் ஆய்வகம் மேம்பாடு அடைந்து அதன் மூலமாக மாணவர்களுக்கு அறிவியல் மீதான கண்டுபிடிப்பு மேலோங்கி இருப்பதாக பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் திரு சுபாஷ் தெரிவித்தார். சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா அடல் லேப் வழங்கப்பட்டிருக்கு. அந்த அடல் லேப் மூலமா நாங்கள் எவ்ரி வீக் ஒன்ஸ் ஒரு மந்த்லி ட்வைஸ் நாங்கள் பசங்களுக்கு வந்து ஒரு இன்னோவேட்டிவாக ப்ராஜெக்டை வந்து செஞ்சு காமிச்சிட்டே இருக்கிறோம். உண்மையிலே இந்த மாதிரி ஒரு அட்டல் லேப் வந்து கொடுத்ததுக்காக நாங்கள் மத்திய அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பலரின் பாராட்டை பெற்ற இந்த ரோபோ விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர பள்ளி சார்பில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சிறப்பு அம்சமாக ஆடல் பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடும் வகையில் பொழுதுபோக்கு வசதிகள் இந்த ரோபோவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் அடல் டிங்கரின் திட்டம் கிராமப்புற மாணவர்கள் அறிவியல் அறிவை பெற்று உயர்ந்த இடத்தை அடைவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது என்றால் அது மிகையல்ல. பொதிகை செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து சி ராஜா.